பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான நபர் தப்பிக்க முயன்ற போது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கள்ளக்கிணறு கிராமத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் நான்கு பேர் உடலும் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு பல்லடம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. நேற்று முழுவதும் உறவினர்கள் கொலையாளிகளை கைது செய்ய கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கைது செய்யும் வரை இறந்தவர்களின் உடலை வாங்க மாட்டோம் என கூறி இறந்தவர்களின் உடலை வாங்காமலேயே திரும்பி சென்றனர். இந்நிலையில் நேற்று திருச்சி மாவட்டம் மணப்பாறையைச் சேர்ந்த செல்லமுத்து என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இன்று காலை கொலை செய்ய பயன்படுத்திய ஆயுதத்தை பல்லடம் அருகே உள்ள தொட்டம்பட்டி வாட்டர் டேங்க் மேல் மறைத்து வைத்திருப்பதாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். அதனால் அதனை எடுப்பதற்காக போலீசார் செல்லமுத்துவை சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். அதை எடுத்து தருவதாக கூறி மேல்நிலை நீர்த்தேக தொட்டி மீது ஏறி செல்லும் போது பின்னே சென்ற போலீசாரை தள்ளிவிட்டு செல்லமுத்து தொட்டியில் இருந்து குதித்து தப்பித்து செல்ல முயற்சித்தார். அப்போது செல்லமுத்துவுக்கு திடீரென கால் முறிவு ஏற்பட்டது. கால் முறிவு ஏற்பட்ட செல்லமுத்துவை காவல்துறையினர் உடனடியாக பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வந்தனர். தற்போது மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். மேலும் தலைமறைவாக உள்ள இரண்டு குற்றவாளிகளையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இரண்டாவது நாளாக பல்லடம் நகர் பகுதி முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான வெங்கடேஷ் மீது பல வழக்குகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.